சென்னை கொரட்டூரில் விடிய விடிய பெய்த மழையால் காவிரி நகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கள நிலவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், தற்போது சென்னையில் விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி நகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு? மோனிசா, சென்னை மற்றும் சென்னையுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த மட்டுமே நேற்று முன்தினம் நள்ளிரவுல அதி கனமழையாகவும் நேற்று இரவு கனமழையாகவும் தீர்த்திருக்கக்கூடிய நிலையில சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது முதலமைச்சர் தொகுதி குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ராஜாஜி நகர் காவேரி தெருதான். நம்முடைய ஒளிப்பதிவாளர் யுவராஜ் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த நகர் முழுவதும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்றத இங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் திரையிட்டு காண்பிக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இடத்தை பொறுத்த மட்டுமே மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பதை முன்வைத்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதுமே தற்போது இந்த மழைநீர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல சென்னை மாநகரம் என்பது குறிப்பாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. இதனால் மழைநீர் எங்கும் தேங்காது என்று கூறியிருந்த போதிலும் கூட நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. அதில் வில்வாக்கம் பதியும் ஒன்று அடங்கும். வில்லிவாக்கத்தை பொறுத்த மட்டுமே வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டலங்கள் மழைநீரால் சூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வீடுகளுக்குள்ளும் மழைநீர் என்பது வெள்ளம் போல சூழ்ந்திருப்பதன் காரணமாக சிறு பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தினரை பொறுத்த மட்டுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் யுவராஜ் காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. தங்களுடைய அன்றாட தேவை அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட செல்ல முடியவில்லை. குறிப்பாக இதே பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கும் மழைநீர் என்பது வெள்ளம் போல சூழ்ந்திருப்பதன் காரணமாக அவர்களும் கடைகளை பூட்டிவிட்டார்கள். தங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழல் என்பது நிலவுவதாக தான் சொல்லப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு என்பது சென்னையில் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய அந்த அதீத கனமழை காரணமாக நகருடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக இந்த வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் பகுதியை பொறுத்த மட்டுமே அதிக அளவில் மழைநீர் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் என்பது மழை கூடுதலாக பெய்திருக்கக்கூடிய நிலையில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் யுவராஜ் காண்பிக்கிறார், கிட்டத்தட்ட இந்த வீட்டினுடைய உட்புறத்துல ஒரு முழங்கால் அளவிற்கு அந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பதை காண முடிகிறது. அவர்களுடைய பொருட்கள் அனைத்துமே இந்த மழைநீரில் நனைந்திருக்க கூடும். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் இரண்டு மாடிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்காலிகமாக அவர்கள் முதல் மாடியில் தங்கிக் கொள்வார்கள். ஆனால் முதல் மாடி இல்லாதவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த மழை என்பது காட்டியிருக்கிறது. அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த இடத்திற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போதிலும் எந்த அதிகாரியும் இந்த இடத்தை வந்து நேரடியாக பார்வையிடவில்லை. அதே நேரத்தில் இதே பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக முதலமைச்சர் இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் என்பதும் சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இந்த பகுதிகள் என்பது முழுமையாக சுத்தம் செய்யப்படவில்லை என்பதை இந்த பகுதியுடைய மக்கள் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. சார், இப்ப இந்த இடத்துல தான் நீங்க வசிப்பீங்க, எத்தனை நாளா வசிக்கிறீங்க? தண்ணி வந்து எவ்வளவு நாளா சார்? 1995ல இருந்து இருக்குறோம் சார். 2015க்கு அப்புறமா வந்து இந்த ஏரியா வந்து காவேரி ஆத்துல தண்ணி விடுறானோ இல்லையோ, இந்த ஏரியால காவேரியில இருந்து தண்ணி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. நான் சொல்றேன், நான் ஏனா 95ல இருந்து இங்க தான் இருக்கிறேன். நான் முன்னாள் ராணுவ வீரர் வேற, இங்க நிறைய முன்னாள் ராணுவ வீரர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க மற்ற மக்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, இப்போ சமைக்க கூட முடியாது. பார்த்தா அப்படிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி போயிருச்சு, என்ன யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? இவ்வளவு தண்ணி இருக்கு, என்ன பாதிப்புமா? மழையால பாதிக்குது, ஆனா வரல சார், யாரும் ஒருத்தரும் வரல. யாருகிட்டயே சொன்னாரோ போன்ல இது பண்ணி போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க, யாருமே வரல சார். இது வரைக்கும் வந்து பாக்கல. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி தான், இதே மாதிரிதான் தண்ணி எங்க வீட்டுக்குள்ளலாம் வந்து. வேகவதி தெருவுல இருக்கிறோம், வந்து பாருங்க எப்படி இருக்கு. ரோட்ல தண்ணி நின்னுச்சுனா கூட நம்ம வெளியில போறத தவிர்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு, என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியல சார், சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, போக முடியல, வீட்டுக்குள்ள சமையலும் பண்ண முடியல, ஹோட்டலுக்கும் போக முடியல, பாத்ரூம் லேட்டின் எதுக்குமே போக முடியாது. ஒரு சில மேல் மாடியில இருந்தா கூட எங்களுக்கு கீழே இதுவாகுது, திருப்பி இப்படிதான் வருது, ரிவர்ஸ்ல வருது. ஒண்ணுமே பண்ண முடியல சார். வீட்டுல பொருள் எல்லாம் கூட வச்சிருந்துருப்பீங்க, அந்த பொருள் எல்லாம் என்னாச்சு? எல்லாம் தூக்கி ஏற கட்டி மேல வச்சிருக்கேன் சார். ஆனா பீரோல வந்து ரெண்டு ரேக்ல வந்திருக்கு, அது உள்ள இதுவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
மக்களுடைய நிலைமை என்பது தொடர்ச்சியாக இப்படித்தான் இருக்குது. அவர்களால் அழுவ முடியவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அனைத்து இடங்களுமே மழைநீர்ல மூழ்கியிருக்கிறது. மேலும் ஒருவர் இருக்கார் சார், இந்த பகுதி முழுவதுமே நான் கடந்த ஒரு மணி நேரமா பாத்துட்டு இருக்கேன், இவ்வளவு தண்ணி இருக்கு. நீங்களும் தண்ணிக்குள்ளே தான் நிக்கிறீங்க, எப்படி சார் இருக்கு, எவ்வளவு பேர் இங்க வசிக்கிறாங்க? நாங்க ஒரு 83 இருந்து இந்த ஏரியாவில் இருக்கோம். ஒரு ஒரு வருஷமும் இப்படித்தான் முட்டிக்கால மேல தண்ணி வரும். மழைனால வெளியில போக முடியாது, உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போக முடியாது, ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியாது. இதில் பிரச்சனை என்னன்னா, சுற்றி இருக்கிற ஏரியாலாம் மேடா இருக்கு, ஜிகேஎம் காலனியெல்லாம் ஆயிட்டு அங்கெல்லாம் தண்ணி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு ஒரு தெருவுக்கும் ஸ்டாமாட்டு ட்ரெயின் போட்டிருக்காங்க, ஆனால் எங்கள் தெருவுக்கும் நாங்கள் காலாகாலமாக கேட்டுட்டு இருக்கோம், ஸ்டாமாட்டு ட்ரெயின் போடலை. அது மாத்திரம் இல்லை, ரயில்வே கேட்டு ஒட்டி ஒரு கெனால் ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த ஈஸ்ட் கேட்டு ஓவர் பிரிட்ஜ் பண்ணுறதால அந்த கெனால் தண்ணி போகிற வழியை அடைச்சிட்டாங்க. அதனால தண்ணி வழியிடுது, வழியே கிடையாது. அங்கேருந்து ரெடியூஸ் ரோடு அந்த சப்வேல இருக்கிற தண்ணி கூட பம்ப் பண்ணி இந்த பக்கம் அனுப்புகிறாங்க. தண்ணி வருது, வடிகிறதுக்கு வழி இல்லை. வடிகிறதுக்கு வழி பண்ண சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கோம். மாநகராட்சி தரப்புல வந்து மழைநீர் வடிகால் பணிகள்லாம் செஞ்சுட்டோம், தண்ணி தேங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் ஏரியா அந்த பணிகள் எல்லாம் பண்ணலை. பேருக்கு ஒரு அந்த ஒரு தெருவில் மாத்திரம் போட்டிருக்காங்க, அதுவும் பிளாக் ஆகிருக்கு, சரியாக தூருவாரில் தண்ணி வடியில. பட் இங்கெல்லாம் நாங்கள் இங்கே லிங்க் பண்ண சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர பண்ணலை. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த பேட்டி கொடுக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி போயிருச்சு, சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு வெளியில் வாங்கி தான் சாப்பிட்டாகணும், வேறு ஒன்று. மேலே வழியை வந்தால் மேலே போய் போயிட்டு வேண்டுவோம், இல்லைன்னா வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும். இங்கே வந்து தன்னார்வர்கள் வந்து சில பேர் சாப்பாடு போட்டலாம் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. விழிவாக்கம் பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் நீடிக்கிறது. குறிப்பாக தாழ்வான இடங்களில் மழைநீர் என்பது இவ்வளவு சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கழிவறை கீழே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் கழிவறைக்கு கூட தங்களால் செல்ல முடியவில்லை என்றதையெல்லாம் இந்த பகுதி மக்களை பொறுத்த மட்டுமே தெரிவிக்கிறார்கள். அரசு அதிகாரிகளை பொறுத்த மட்டுமே உடனடியாக இந்த பகுதியை ஆய்வு செய்து இங்கு வெள்ளம் போல சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான காரணம் கொரட்டூர் என்பதும் மிக அருகிலே இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு இருந்து பாம்பு உள்ளிட்டவை கூட இரவு நேரத்தில் இங்கு வருகிறது. குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். மோனிசா, யோகேஸ்வரன், தற்போது மக்கள் கூறியதை நாம் கேட்டோம். தற்போது மக்கள் வந்து பயங்கரமா சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர்கள் வந்து அத்தியாவசிய தேவைக்கு கூட எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை, எங்களால வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசு அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து ஏன் இன்னும் ஆய்வு செய்யவில்லை? அதிகாரிகளுக்கு விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டதா? இல்லை, இப்போ இந்த ராஜாஜி நகர் பகுதிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட நம்ம வில்லிவாக்கம் நம்ம பாடி மேம்பாலத்திலிருந்து நேரடியாக தான் வந்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், முக்கியமாக முதலமைச்சர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் மழைநீர் நான் அவ்வளவு பார்க்கவில்லை. ஆனால் குறிப்பாக முதலமைச்சர் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத பகுதிகளில் மழைநீர் என்பது இப்போது வரை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். அதனுடைய சாட்சியாக தான் இவ்வளவு மழைநீர் எல்லாம் தேங்கியிருக்கிறது பல்வேறு பகுதிகளில். இங்கு இருக்கக்கூடியவர்களே சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, 2 நாட்களுக்கும் மேலாக இவ்வளவு மழைநீர் தேங்கியிருக்கிறது, ஒரு அதிகாரி கூட இப்போது வரை வரவில்லை. அதே நேரத்தில் குறைந்த அளவு நீரை கூட வெளியேற்றப்படுவதற்கான ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை அப்படின்றதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சென்னையினுடைய மையப்பகுதி வில்லிவாக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கதற்கான காரணம், வில்லிவாக்கத்தை மையமாக வைத்தே கோயம்பேடு செல்லக்கூடியவர்கள், ஆவடி செல்லக்கூடியவர்கள், அதே போல திருமலை வாயில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பயணங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். ஆனால் இப்படி முக்கியமான பகுதிகளில் இவ்வளவு மழைநீர் வெள்ளம் போல தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் 2-4 மழைக்கே இந்த நிலைமை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மழை என்பது ஒருவேளை அதிகனமழையாக நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நகரில் கிட்டத்தட்ட முதல் மாடி அளவிற்கு தண்ணி வரக்கூடிய அபாயமும் இருக்கிறது. கொரட்டூர் ஏரி நிரம்பக்கூடிய பட்சத்தில் இங்கு அதிக அளவிலான நீரும் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதால் இப்பகுதியுடைய மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. தொடர்ந்தியாக அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வந்து இந்த நீரை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கண்ணீர் மல்க இந்த பகுதி மக்கள் கூறக்கூடிய ஒரு கருத்தாகவும் பார்க்க முடிகிறது. மோனிஷா, யோகேஸ்வரன் காலத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.